ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஹவுஸ் போட்டில் ஒரு ட்ரிப் போகலாம் வாங்க. வெல்கம் டு டெனி ப்ளாக். நாங்கள் லேக் ரைடர்னு சொல்கிற ஹவுஸ் போட்டில் தான் 1 வீக் பிஃபோராகவே புக் பண்ணோம். உள்ளே என்ட்ரான உடனே வெல்கம் ட்ரிங்க்குக்கு இளநீர் கொடுத்தாங்க. வாங்க அதை குடிச்சுக்கிட்டு போட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க. சுற்றி பார்த்து வந்த உடனே ஹவுஸ் போட்டில் க்ரூ மெம்பர் ஒருத்தர் லைசன்ஸு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் நம்ம கேப்டன். இவர் தான் நம்மளுக்கான இன்றைக்கி ஃபுல்லாக கைட் பண்ண போகிறாரு. இவர் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு, என்னென்ன இடத்துல என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியலங்க, அப்படியே போகிறோம். பச்சை பசேல்ட்டு அமைதியான தண்ணி, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் போட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு என் பாயிண்ட் வந்துச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் போட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி ஆகுது, சாப்பிட்றதுக்கான டைமு. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, கறிமீன் ஃப்ரை, பொரியல், சாம்பார், சிக்கன் கறி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சலாட் இதெல்லாம் இருந்ததுங்க. சரியான ஃபுட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கறிமீன் வேறு லெவல். இவர் தாங்க நம்ம குட்டி கேப்டன். அப்படியே ஒரு தூக்கம் போட்டுட்டு ஏஞ்சி பார்த்தா 3:30. கேப்டன் கிட்டே கேட்டோம், தலை எங்கே போகிறீங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நம்ம இப்போ மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். வாங்க போகலாம் அப்படின்னு அவரையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி. செம்மையாக கொண்டு வந்து மீன் மார்க்கெட் அண்டை விட்டுட்டாருங்க. மீன் மார்க்கெட்டில் பார்த்தா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஃபிஷ்ஷு, நண்டு, ப்ரான்ஸு, கடல் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா பிளாக் வாட்டர் ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருந்துச்சுங்க. நாங்கள் இவரை மட்டும் தூக்கிட்டோம், டைகர் ப்ரானை மட்டும். கிலோ என்னமோ 1800 ரூபா சொன்னாங்க. தூக்கி கவரில் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் போட்டுக்கு. நம்ம கேப்டன் ஒரு தரமான சம்பவத்தை சொன்னாருங்க. கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன்னா பாருங்களேன். என்னென்னு நீங்களே பார்க்குறீங்களா? வாரிசு படத்தில் நம்ம தளபதி விஜய் சாரோட என்ட்ரி சீனில் ஷூட் பண்ண போட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம்னு சொன்னார். நானும் கடைக்கடைன்னு யூடியூப்லாம் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தா ஆமாங்க, அதே போட்டு அதே லொக்கேஷனில் தாங்க இப்போ நாங்கள் போயிருக்கோம். வாடுறா எப்பட்றா அப்படின்னு ஆயிடுச்சுங்க. தளபதிக்கு ஒரு விசில போட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாலியாக கிளம்பிட்டோங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி ஆகும்போது கரெக்டாக ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அங்கே ஒரு ஸ்பீட் போட் வந்ததுங்க. ஸ்பீட் போட்டில் செம்ம ரைடு போனவங்க. ஸ்பீட் போட்டில் போகிறதுக்கு பர் பர்சன் 300 வாங்கினாங்க. 300 வாங்கினாங்க. நாங்கள் 5 பேர் போனோம், 1500 ஆயிடுச்சு. சாயங்காலம் ஒரு 8:30 இருக்குங்க, டின்னர் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு புடி பிடிக்கலான்னு போனோம். ரைஸு, சிக்கன் கறி, மீன் கறி, ரசம், டாலு, சப்பாத்தி,
அங்கேருந்து வாங்கின ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சு கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலுங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்ச ஒரு செம்ம தூக்கம் தூங்கிட்டாங்க. 7 மணிக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் போட் எடுத்துகிட்டு ஒரு ரைடு போனாங்க. சைட்லலாம் ஆளுங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நான் உங்களுக்கான காண்டாக்ட் நம்பர் தரேன், வீடியோவோட எண்டில் இருக்கும். இந்த ட்ரிப்பு செம்ம வர்த்துங்க, வேறு லெவலில். காலையில் ஒரு 8 மணிக்கு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, இட்லி சாம்பார் சட்னி, செம்மங்க. இந்த ட்ரிப்பு செம்ம வர்த்து, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க. இங்கே இருந்தவங்க எல்லோரும் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, செம்ம ட்ரஸ்டபிளுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தேவைன்னா நான் காண்டாக்ட் நம்பர் தரேன். பிரேக் ரைடர் இல்லைன்னா ப்ரமோத், இவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு போவேன். டேரெக்டாக போகிறது தான் நல்லது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்.